எனக்கு கேக்கலையே நீங்க பேசுறது. எல்லாத்துக்குமே தெரியும் நமக்கு முன்னாடி காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியில வந்து பிஆர்ஏவா 1 இயர் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கொச்சின்ல வந்து அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் டெக்னாலஜில வந்துட்டு 3 இயர்ஸ் வந்து அக்கௌண்ட் செக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட பேஷன் வந்து எப்பயுமே கிளாசிக்கல் டான்ஸ் தான். நான் வந்து 3 இயர்ஸ்ல டான்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சேன். என்னோட 15 இயர்ஸ்ல கரெக்டா கம்ப்ளீட் பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களோட சப்ஜெக்ட்ல இருந்து எப்படி இருக்கும்னா எல்லாருமே வந்துட்டு அந்த டான்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து பெருசா யாருக்குமே தெரியாது. நான் வந்து எப்பயுமே நிறைய காம்படிஷன் போவேன். அடிக்கடி வந்துட்டு ஃபுல் மேக்கப்லயே தான் இருப்பேன். எங்கேயாவது போவோம் மேக்கப் போட்டு அது அடுத்து தூங்கிடுவேன் நான். அப்படியே மேக்கப் போட்டா எனக்கு தூக்கம் வந்துடும். அதனால என்ன பண்ணுவாங்க, அது டான்ஸ் போற நேரம் கடைசியா மேக்கப் போடுவாங்க, ஆடோடய தூங்கிடுவேன் நான். சோ எங்க வீட்டுல அப்படியேதான் என்னை கூட்டிட்டு வருவாங்க. சோ எல்லாருமே அப்படியே பார்ப்பாங்க, இந்த பொண்ணு என்ன மேக்கப் போட்டுட்டு எப்ப பார்த்தாலும் மேக்கப் போட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப என்னோட அரங்கேற்றம் முடிச்ச பிறகு அந்த அங்க உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சது இது டான்ஸ் படிச்சேன் அதனாலதான் அப்படிங்கறது அப்ப எல்லாருக்கும் புரிஞ்சது. சோ அப்பயே வந்து எனக்கு டான்ஸ் படிக்க எங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட 17 இயர்ஸ்ல வந்து நான் ஒரு டான்ஸ் டீச்சரா என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்பயே. ஸோ என்னோட பாக்கெட் மணி என்னோட இண்டிபெண்டன்ஸ் அப்பா எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு. என்னோட அப்பா பாத்தீங்கன்னா பேங்க்ல ஒர்க் பண்ணாங்க. ஸோ எங்க அப்பா பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ரொம்ப இண்டிபெண்டன்ட்டா பொண்ணுங்க இருக்கணும், எதுக்குமே வந்து யார்கிட்டையும் போய் நிக்க கூடாது. அவரோட பாயிண்டும் அதுதான். ஸோ பொண்ணுங்களா இருக்கட்டும் அது தான் பொண்ணும் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது அந்த மாதிரி இருந்தாரு. இன்னொன்னு என்னன்னா எங்க ஃபேமிலியே நான் மட்டும்தான் இப்ப வரைக்கும் படிச்சு வேலை பார்த்துருக்கேன். என் தங்கச்சிங்க என்னோட கசின் சிஸ்டர்ஸ் யாருமே இது வரைக்கும் இன்னும் வந்து 12th வரைக்கும் படிக்க வச்சிருக்காங்க, மற்றபடி யாருமே இன்னும் படிக்கல. ஸோ என்னோட ஃபேமிலிக்கு நான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா தான் எப்பயுமே இருப்பேன். பட் அந்த இன்ஸ்பிரேஷனை ஒட்டி அதை விட அதிகமா எல்லாருக்கும் வந்து ஜலஸ் தான் ஜாஸ்தி. ஏன்னா இவன் படிச்சு வேலைக்கு போயிட்டா, இவன் நிறைய சம்பாதிக்கிறா, அந்த மாதிரி ஒரு இதுலயே தான் எல்லாருமே எப்பயுமே இருப்பாங்க. ஸோ அதனால எனக்கு எந்த ஒரு விஷயத்துலயுமே யாருமே வந்துட்டு எனக்காக சப்போர்ட்டுக்கு எப்பயுமே நிக்கவே மாட்டாங்க. ஆனாலும் எனக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா சின்ன வயசுல சொல்லி கொடுத்தது என்னன்னா, நம்ம வந்து சைக்கிள் வாங்குற ஸ்டேஜ் இருக்கும் போது நம்ம நடந்துதான் போகணும், ஒரு ஸ்கூட்டர் வாங்குற ஸ்டேஜ் எல்லாம் சைக்கிள்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எளிமைய நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கறத எங்க அப்பா எனக்கு கத்து கொடுத்தாரு. சோ பணம் எப்ப வேணாலும் வரும் போவோம், ஆனா அந்த பணத்தை வந்து நீ முடிஞ்ச அளவு உனக்கு தேவையாங்கிற ஸ்டேஜ் வை, அது போக மற்றவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண, முடிஞ்ச அளவு யாருக்கு அதாவது அவங்களோட படிப்பு சாப்பாடு அப்படி வர்ற யாருக்குமே வந்து இல்லன்னே சொல்லாத, கொடுத்துடு, உனக்கு தேவையே இல்ல, எவ்வளவு பணம் இருந்தாலும் கொடுத்துடு அப்படின்னு சொல்லுவாரு. சோ அந்த மாதிரியே நான் வளர்ந்துட்டேன். சோ என்னோட ஸ்கூல்ல படிக்கும் போதும் சரி, என்னோட காலேஜ்லயும் சரி, நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நான் என்னோட டான்ஸ்ல நான் சம்பாதிச்ச காசு வந்து நிறைய வந்து ஃபீஸ் எல்லாம் கட்டுவேன். சோ அப்ப நினைத்தேன் நானு ஃபியூச்சர்ல வந்து இவங்க நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, நமக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய எதிர்பார்ப்பேன். பட் இது வரைக்கும் அந்த மாதிரி எல்லாருமே இல்லை. எல்லாருமே என்னோட ஹெல்ப், நான் வந்து ஒரு
யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஆள், அவங்க தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஆளாவே இருப்பேன். பட் ஆனாலும் அதையும் மீறி வந்து என் மைண்ட்ல வந்து அந்த தாட்டே இருக்காது, ஓகே பரவாயில்ல நம்ம கொடுத்தோம் அதை வந்து எதிர்பார்க்க கூடாதுன்றது ஒரு நல்ல விஷயம், பட் நம்ம எதிர்பார்த்தது நம்ம தப்பு, ஸோ அதை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுடுவேன். ஸோ அப்படியேதான் நான் வந்துட்டே இருந்தேன். கல்யாணம் ஆன பிறகும் வந்துட்டு ஃபேமிலியிலயும் இருக்கட்டும் அப்பயே இதேதான் கண்டினியூ ஆச்சு. என்ன என்ன வந்து ஒரு ஏமாளி அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு எதுவுமே தெரியல, எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க, எல்லாருக்கிட்டையும் பேசுற எல்லாத்தையும் சொல்றாங்க, அந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து எதுவுமே நான் மனசுல வச்சுக்க மாட்டேன், மனசுல பட்டதை யாருன்னு யோசிக்க மாட்டேன், நான் சொல்லிடுவேன் அவங்க தப்பா எடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிதான் நான் யோசிப்பேன். ஏன்னா மனசுல வச்சு அவங்க வஞ்சத்து வச்சுக்கிறதுக்கு பதிலாக அவங்கள்ட்ட சொல்லிடலாம், அவங்க நம்புறது நம்ம அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எப்பயுமே எனக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்க வீட்டுல வந்துட்டு நான் அப்படிதான் இருந்தேன். ஸோ இப்போ என்னோட 2020ல நான் வந்து கின்னஸ் ரெக்கார்டு பண்ணேன், டான்ஸ்ல வந்துட்டு கின்னஸ் ரெக்கார்டு பண்ணினேன், நம்மளோட தமிழ்நாடு டூரிசம் அதுல வந்துட்டு கின்னஸ் ரெக்கார்டு பண்ணேன். அப்போ வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப ஆசை, என்னோட கின்னஸ் ரெக்கார்டுங்கிறத என்னோட ரொம்ப வருஷத்து ஆசை, அப்படி ஒன்னு இருக்குன்றதே எனக்கு தெரிஞ்சதே வந்து கல்யாணத்துல அந்த டைம் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அதை வந்து ட்ரை பண்ணி அந்த நேரம் வந்து நான் அதை வந்து அதுவும் என்னோட ரெண்டு குழந்தைங்களும் என் ஹஸ்பண்ட ரொம்ப போராடி நான் அந்த இதை பண்ணினேன். அப்போ வந்து ரொம்ப அதுல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ்ல வச்சு எல்லாமே பண்ணுவோம் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அத ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருந்தோம். கடைசியில வந்துட்டு அங்க இருந்து அந்த கின்னஸ் அந்த கம்பெனில இருந்து அவங்க வந்து பேசினது இதெல்லாமே ஆகும்போது ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரெகக்னைசேஷன் டைம்க்கு வந்து என்னால் அங்கே இருக்க முடியலை, ஏன்னா எனக்கு ட்ரெயின் டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் தனியாக வந்திருக்கிறதுனால அங்கே போ வீட்டுக்கு இங்கே ரிட்டர்ன் நான் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்னால நான் அதை விட்டுட்டு இங்கே வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணேன். எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணினோம், ஆனால் அந்த ரெகக்னைசேஷன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் நமக்கு திருப்பியும் கிடைக்கும், திருப்பியும் நம்ம வந்து பண்ணுவோம். அடுத்த டைம் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அந்த டைம் கூட வரல, அவங்க எல்லாம் அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்கள கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் அது சான்ஸ் இல்லாம கொரோனா வந்துடுச்சு, ஸோ எனக்கு போக முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்து விரிக்ஷா ரெக்கார்டு பண்ணோம், அப்ப வந்து என் குழந்தைங்க என்னோட டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ கூட்டிட்டு போய் நான் பண்ணினேன். அதுவும் ரொம்ப ஆசையா எல்லாருமே போயிருந்தோம், அதுவும் சேம் என்ன ஆயிடுச்சுன்னா மழை வந்துடுச்சு. ஸோ அதனால அந்த ரெகக்னைசேஷன் எங்களுக்கு வந்து ஸ்டேஜ்ல கிடைக்காம கொரியர் தான் அப்பயும் கிடைச்சது. ஓகே நமக்கு அவ்வளவுதான் இருந்தா ஓகே நம்ம ஆனா பண்ணிருப்போம், நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம், பரவாயில்ல ரெகக்னைசேஷன் இப்ப கிடைக்காட்டினாலும் பட் நமக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த நம்பிக்கையில அப்படியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அது முடிச்சு லாஸ்ட் இயர் எங்க அப்பா இறந்த பிறகு சுத்தமா எனக்கு வந்து எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல, எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன், டான்ஸ் என்னோட ஒர்க் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு நான் வீட்டுல இருந்தேன். அந்த நேரம் தான் வந்து என்னோட ரெகுலர் ஒர்க் அதாவது ஆரிஃப்ளேம் வந்து நான் ஒரு நல் ரொம்ப நாள் கஸ்டமர். நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு வந்து ஆரிஃப்ளேம் வந்து என் ஃப்ரெண்டு அவங்க அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப வந்து நான் அது வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்ச பிறகுமே வந்துட்டு ஏதாவது ஒரு இதுல எனக்கு கிடைச்சிட்டே இருந்தது, யாராவது ஒருத்தர் மூலமா எனக்கு கிடைச்சிட்டே இருந்தது. அப்புறம் லாஸ்ட் அந்த இந்த கின்னஸ் ரெக்கார்டப்ப அந்த கொரோனா வந்த பிறகு அந்த இதுவே எனக்கு நின்றுடுச்சு. ஸோ எனக்கு எல்லாமே தேர்ந்துருச்சு. ஸோ எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல, வாங்குறது யார்கிட்ட வாங்குறது எதுவுமே எனக்கு தெரியல. இன்னொன்று வந்து இந்த ஒரு டிப்ரெஷன்ல இருந்தனால எனக்கு அது மைண்ட்லயே இல்லை. ஓகே அவ்வளவுதான் இனி வந்து ஓகே நமக்கும் இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்போ ஒரு நாள் வந்து அதிர்ஷ்டம் ஃபேஸ்புக்ல தான் வந்துட்டு நான் பார்த்தேன் இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப் இருக்கு, வீட்டுல இருந்தே பண்ணலாம், பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஒன்லி உமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்போ நான் ஃபோன் பண்ணப்போ ரேகா வந்து எனக்கு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன் இவ்வளோ சொல்றீங்க அது என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ ரேகா சொன்னாங்க ஆரிஃப்ளேம் அப்படின்னு சொன்னப்ப நிஜமா சொல்றேன் நான் என்னமோ ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு, ஏன் அப்படி ஒரு சந்தோஷப்பட்டேன்னு தெரியல. அது ரேகா அவங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நான் உடனே சொன்னேன் நான் இந்த ப்ராடக்ட்டுக்காக ரொம்ப நாளா இது பண்ணிட்டு இருக்கேன், நான் இது ரொம்ப நாளா யூஸ் பண்றேன், இப்ப எனக்கு கிடைக்காம போயிடுச்சு,
இது எப்படி நான் வாங்குறது அப்படின்னு கேட்டேன். நீங்க எதுக்கு வாங்குறீங்க, இதுல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்ல எனக்கு இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் போய் விற்க முடியாது, அதனால அது நீங்க எனக்கு சேல்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. இல்ல நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஒரு கிளாசிக்கல் டெஸ்டிச்சர்னு சொல்றீங்க, அப்போ உங்களுக்கு வந்து நிறைய திங்ஸ் தேவைப்படும், சோ நீங்க இதுல வந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு கஸ்டமராகவே நீங்க இதுல இருக்கலாம், நீங்க சேல்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்க வாங்க, நீங்க உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிதான் சொன்னாங்க. சோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணேன். நான் வந்து செப்டம்பர்ல ரிஜிஸ்டர் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு நான் டிசம்பர் வரைக்கும் எந்த ஒர்க்குமே பண்ணல, கஸ்டமரா மட்டுமே தான் இருந்தேன். எனக்கு வேணுங்கிறத வாங்கிட்டேன் அவ்வளவுதான். அவங்க ரேகா வந்து மீட்டிங் அனுப்புவாங்க, சொல்லுவாங்க, அப்பப்ப கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஒர்க் பண்ணும்போது எனக்கு சொல்லுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டேன். டிசம்பருக்கு அப்புறமா எனக்கு ஒரு வந்தது, ஏன்னா இந்த குரூப்ல எல்லாரோடதையும் அதுக்கப்புறமா பத்தி பேசலாம். எல்லாருமே கவனிச்சு தெரிஞ்சிருப்பீங்க, ஒரு கலை நயமிக்க ஒரு ஒரு பெண்ணதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ ஒரு பரதநாட்டியம், பரதநாட்டியம் தானே படிச்சிருந்தீங்க ராஜகிரி, கரெக்ட் தானே? டான்சர் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்காங்க, சோ மேக்கப் பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா, நம்ம அவங்க அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. சோ ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வரைக்கும் வந்திருக்காங்கன்னா ஒரு பெரிய விஷயம், சோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கின்னஸ் ரெக்கார்டு அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாரும் நினைச்சு பார்த்துக்க கூட முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கும். சோ அது வந்தும் அது கிடைக்கல, ஒரு ஒரு ரெகக்னேஷனுக்காக ஒரு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். சோ கரெக்டான பிளாட்ஃபார்ம் வந்துட்டாங்கன்னு தான் சொல்றேன், ஏன்னா ஆரிஃப்ளேம்லயே நமக்கு வந்து அதிகமா கிடைக்கிறது வந்து ரெகக்னேஷன் தான். சோ இப்ப கூட இன்னைக்கு காலைல நாங்க சக்சஸ்ஃபுல் செஷன் வைக்கும் போது ராஜகிருத்தியாட்ட பேசியிருந்தோம், இந்த மாதிரி வைக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பெருமையா, மேம் எனக்கு வேண்டாம் மேம் அப்படிதான் சொன்னாங்க. இல்ல நாங்க வச்சே ஆகணும், எங்களுக்கு ஆரிஃப்ளேம்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமே ரெகக்னேஷன் தான், நம்ம எல்லாரும் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த செஷன் நாங்க வச்சே ஆகும் அப்படின்னு சொன்னா அவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க, மேம் நான் இன்னும் பெருசா சாதிக்கல, பெருசா சாதிச்சப்ப எனக்கு வைங்க அப்படிங்க மாதிரி சொன்னாங்க. பட் இந்த பிசினஸ பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ள வந்து ட்ரைனிங் கத்துக்கிட்டு மந்த்லி ஆர்டர் போடுறதே பெரிய பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து ஓஎம் வர்றதுக்கு முன்னாடியே நோ சொல்லிடுறாங்க, ஓஎம் வந்துட்டு நோ சொல்றாங்க, பிசினஸ் உள்ள வந்துட்டு வந்து பண்ணாம போயிடுறாங்க. எத்தனையோ பேருக்கு மத்தியில இவ்வளவு தூரம் பண்றதே வந்து பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த செஷன் வந்து வச்சே ஆகணும், ரெகனைஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, சோ ராஜகிருத்திகா பத்தி முன்னாடி பிஃபோர் ஒரு ஃபிலிம் அவங்களோட சின்ன வயசுல எல்லாமே அவங்க ஷேர் பண்ணாங்க, ஏன் ஆரிஃப்ளேம் வந்தாங்க, ப்ராடக்ட்ஸ்க்காக வந்தாங்கிறதையும் சொன்னாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, சோ ஆரிஃப்ளேமோட ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்காக அதாவது நம்ம ஒரு விஷயம் நமக்கு ஒண்ணு கிடைக்காதுன்னா நம்ம இப்ப ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்துருந்துருக்கோம், அதோட குவாலிட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கு, அது மறுபடியும் கிடைக்கும் போது கண்டிப்பா நம்ம வந்து பிடிச்சிருப்போம் விடமாட்டோம் சரிங்களா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கே பாத்தீங்கன்னா ஆம்வேல வந்து ஒரு சோப் ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் கூட வந்து ஐயோ அந்த சோப் சின்ன வயசுல நான் வந்து காலேஜ் டேஸ் முடிச்சு வந்தேன் இல்லையா அந்த டைமிங்ல பிஃபோர் மேரேஜ். சோ அந்த ப்ராடக்ட் கிடைக்கவே இல்லை, அந்த ப்ராடக்ட் மாதிரி நமக்கு ஒரு கிரேஸ் இருந்திருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கீங்களான்னு தெரியல, அது ஒரு சோப் யூஸ் பண்ணிக்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எத்தனையோ வாட்ட கேட்டேன் அது கிடைக்குமான்னு கேட்டேன், கிடை அப்புறம் விட்டுட்டு அப்படி அதுக்கப்புறம் கிடைக்காமலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரிதான் ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறது வந்து ஒரு அந்த ப்ராடக்டோட குவாலிட்டிக்காக மறுபடியும் ராஜகத்தியா பிடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கு நம்மளோட ஆரிஃப்ளேமுக்கு. ஓகே ரைட், ஓகே ராஜகத்தி, இதுக்கப்புறமா ஆப்டர் ஓஎம் ஆப்டர் சாரி ஆப்டர் ஆரிஃப்ளேம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நீங்க என்ன சொல்லணும்னா, ஆரிஃப்ளேம் வந்து ஒன்லி ஃபார் ப்ராடக்ட்ஸ்க்காக மட்டும்தான் வந்தீங்களா, இல்ல இங்க இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி பிடிச்சிருக்கா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்க அதை ஷேர் பண்ணுங்க. என்னதான் அந்த மீட்டிங்ல இருக்கு சொல்லிட்டு எனக்கு டைமே இருக்காது அந்த டைம். இருந்தாலும் ஒவ்வொரு நாள் வந்துட்டு நானு லைட்டா ஏதோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு போக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ரேகா சொன்னாங்க சில செக்ஷன்ஸ் இந்த வெல்னஸ் செக்ஷனு மேக்கப் செக்ஷன் அந்த மாதிரி பர்டிகுலர் டைம்ல வந்து அவங்க எனக்கு மெசேஜ் போடுவாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான செக்ஷன்
நீங்க எதிர்பார்க்கிற செக்ஷன் இப்ப வந்து வருது, நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த டைத்துல வந்துட்டு கண்டிப்பா நான் வந்து பண்ணுவேன். அப்ப பண்ணும் போதுதான் அப்ப வந்துட்டு எனக்கு புரிய ஆரம்பிச்சது, ஓ இது வந்து ப்ராடக்ட வந்து எப்படி நம்ம வந்து இன்னொருத்தருக்கு கொண்டு போய் சேர்க்கணும், நம்ம மட்டுமே அனுபவிக்க கூடாது. இந்த ஒரு சில விஷயங்கள், அதாவது ஸ்கின் கேரா இருக்கட்டும், அழகுன்றது எல்லாருமே ஆசைப்படுற ஒண்ணு. அது எனக்குமே வந்து எல்லாரும் கேட்பாங்க, நீங்க என்ன யூஸ் பண்றீங்க, நீங்க என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே எல்லாருமே கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப வந்து ரொம்ப பெருமையா இருக்கும், அதனால நான் சொல்ல மாட்டேன் இது சொன்னா அவங்களும் யூஸ் பண்ணிடுவாங்க. பட் இதுக்குள்ள வந்த பிறகுதான் தெரிஞ்சது அது தப்பு, எல்லாருக்குமே நம்ம சொல்லணும், எல்லாருமே நம்மள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு தானே கேட்டிருக்காங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் எல்லா மீட்டிங்ஸ்மே அட்டன் பண்ணிட்டு இது எல்லாமே வந்துட்டு எப்படி மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத கேதர் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து சொல்ல ஆரம்பிச்சேன். பட் யாருமே வாங்கன்னு சொல்ல மாட்டேன், சொல்லிடுவேன் விஷயத்த சொல்லிடுவேன், உடனே அவங்க வந்து ஓகேப்பா ஓகேப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிலர் வந்துட்டு நான் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறத பார்த்துட்டு ரேட்ட வந்துட்டு கேட்பாங்க, ரேட்டு போட்டோன்னே ஐயோ ரொம்ப ஜாஸ்தி இருக்குது வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவேன். அப்ப ரேட்டா சொல்லுவாங்க, ஆஃபர்ஸ் வரும்போது அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆஃபர்ஸ் வரும்போது அப்பயே நான் சொல்ல மாட்டேன், ஸ்டேட்டஸ்ல வைப்பேன், என்னோட நான் வந்து ரீசெல்லிங் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த குரூப்ல போடுவேன். அப்பயே வந்து ரெஸ்பான்ஸ் வரல, ஓகே சரி நமக்கு இந்த செல்லிங் வராது ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அதனால ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சுட்டே இருந்தேன். அப்பப்ப என்கொயரி வந்துட்டே இருக்கும், பட் யாரும் வாங்க மாட்டாங்க. பட் எனக்கு செல்ஃபாவே எனக்கு நிறைய எப்பயுமே ரெகுலரா தேவை இருந்ததுனால நான் வாங்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்துட்டு என் பொண்ணு வந்து இப்ப 17 இயர்ஸ் ஆகும், நிறைய கதை கேட்டேன் அவங்களுக்கு யூஸ் பண்ணலாமா பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 12 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என் பசங்களுக்கு ஒமேகா 3 தான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன், ஏன்னா ரெண்டு பேருமே ஸ்பெக் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒமேகா 3 தான் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட், அதுவும் ஒரு சோப்பும் வாங்கி கொடுத்தேன். ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பையன் வந்து ஒமேகா 3 சாப்பிட்டு கண்ணாடியே அவுத்துட்டான். 3 மந்த் வந்துட்டு ஒமேகா 3 சாப்பிட்டு அந்த எக்ஸசைஸ் ரெகுலரா அவனை பண்ண வச்சு அவனுக்கு வந்துட்டு அந்த ஸ்பெக்ட் இது பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து இத யூஸ் பண்ணி ஆரம்பிச்சு அவ இப்ப வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கா. மத்த எல்லாமே ஸ்கின் கேர் எல்லாமே அவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. ஸோ அந்த மாதிரி இப்ப வந்து ஃபேமிலியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கோம். மார்ச் மந்த் வந்துட்டு பெரிய ஒரு பிரச்சனை எனக்கு, ஸோ இதுக்கு மேல பண்ண முடியாது, என் போன் எல்லாம் வீட்டுல வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ இனிமேல அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல இருந்தாலும் ஒரு ஒரு ஓரத்துல இல்ல ஒன்னால முடியும், நீ எப்படியாவது பண்ணு, ஏதாவது ஒண்ணு பண்ணு, நீ ஏதாவது ஒண்ணு பண்ணி இதுக்குள்ள போ, இங்க மட்டும்தான் நீ வெளியே வருவ, உனக்காக நீ வாழ முடியும், உன்னோட வாழ்க்கை இதுக்குள்ள வந்துட்டு நீ வெளியே வா, நீ அப்படி யோசிக்காத, நீ வெளியே வா வெளியே வான்னு ஒரு இது இருந்துட்டே இருந்தது. ஸோ ஒரு 10 days வந்து என்னால அதுல இருந்து வெளியே வந்து பண்ண முடியுமான்ற பயத்திலேயே இருந்த அந்த 10 days அப்புறம் என்னோட 2 பில்லர்ஸா என் பிள்ளைங்க 2 பேர் மட்டும்தான் நின்னாங்க, அம்மா நீங்க தைரியமா பண்ணுங்க உங்களால முடியும், நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், போன என்ன அவங்களுக்கு வந்து வாங்கணும் அவ்வளவுதானே நாங்க வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுதான் வந்து பொய் சொல்லி எங்க வீட்டுல வந்து ஏமாத்தி என் போனை கைக்கு கொண்டு வர வச்சா. அப்பயும் வந்துட்டு கண்டிஷனோடதான் போன் வந்தது, யாருக்கிட்டயும் பேசக்கூடாது, மெசேஜ் வேணா பண்ணிக்கோ, அதுவுமே வந்துட்டு அப்பப்ப பக்கத்துல வந்து யாராவது உட்காந்துப்பாங்க, நான் என்னமோ பண்றேனா, யாருக்கும் பேசுறேனா, இதெல்லாம் நான் பண்றேனா, இந்த வேலை பண்றேனா அப்படின்னு பாத்துட்டே இருந்தாங்க. சோ அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 days ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி 2 months கொஞ்சம் அந்த 20 days வந்து எனக்கு 2 months பிரேக் ஆயிடுச்சு சுத்தமா, என்னோட ஒர்க் எல்லாமே திருப்பியும் ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் நானு. திருப்பியும் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு பேசுறது என்னோட எல்லா ஒர்க்குமே அந்த 20 days ஸ்டாப் ஆகி திருப்பியும் அதே நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா தான் இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரகிளா தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன், என்னால முடியாது ஆனாலும் என் பசங்க வந்து உங்களால முடியும் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்கம்மா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு யாராவது வர்றாங்கன்னா பசங்க வந்து எப்ப மாதிரி இந்த வீட்டுல வாட்ச்மேன் மாதிரி போய் யாராவது போய் வெளியே நின்னுப்பாங்க, யாராவது வர்றாங்களா வர்றாங்களான்னு பார்த்து பார்த்து என்கிட்ட சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். லாஸ்ட் மந்த் 15th அப்புறம் தான் ஒரு வீட்டுல வந்து ஒரு நார்மல் ஆகி ஓகே நீ பண்ணிக்கோ, ஆனா வீட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சிடணும், எந்த ஒரு சின்ன வீட்டுல ஒர்க்கு கூட பேலன்ஸ் இல்லாம இருந்தா நீ பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு இது எனக்கு கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம்
எந்த ஒரு சின்ன வேலை கூட இருக்கிற மாதிரி வச்சுக்க மாட்டேன், எல்லா ஒர்க்கும் முடிச்சிருவேன். மேம் வந்து மார்னிங் 9:15 மீட்டிங் அப்போ அவங்கள மார்னிங் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப கெஞ்சு நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், ப்ளூடூத் வச்சுட்டே அவங்களுக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சு நான் வந்து அது ப்ளூடூத்தை வச்சுப்பேன். எந்த ரியாக்ஷனும் அந்த மீட்டிங்ல நான் காமிக்க மாட்டேன், எந்த ரிப்ளை போட மாட்டேன். ஆனா வச்சுட்டு நான் அவங்களுக்கு அவங்க பேசுறத மட்டுமே கேட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தவிர மீட்டிங் அட்டன் பண்ணுவேன், பட் அது அதுல அந்த ரியாக்ஷன் எதுவுமே காமிக்காம அப்படிதான் பண்ணேன். மேமோட அந்த ஃபுல் 9:15 மீட்டிங்ஸ்மே நான் அப்படிதான் இருந்தேன். ஒரே ஒரு நாள் கடைசியா ஒரு நாள் வந்து வீட்டுல யாருமே இல்லாம இருந்தப்ப ரொம்ப சந்தோஷமா அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி மேம்க்கு எல்லா ரிப்ளை பண்ணினேன். சோ அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணிதான் வந்தேன். சோ யார எல்லாருக்குமே நான் சொல்றேன், நம்மளால முடியும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா நம்மளால முடியும். அந்த மைண்ட் செட் நமக்கு எப்பயுமே வேணும். நமக்கு கீழே நமக்கு பக்கத்துலன்னு யாருமே நம்ம சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. என்னைக்குமே யாரும் எந்த சப்போர்ட்டுக்கும் நினைக்காதீங்க, எதிர்பார்க்காதீங்க. நமக்கு நம்மதான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிக்கணும். இது வந்து நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாருக்குமே வந்து ஸ்பீச் அந்த பாத்திமா அப்படிங்கிறவங்க தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு கதை சொன்னாங்க ஒரு தடவை, நான் அதை கேட்டுட்டு நான் வந்து அது அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணினேன். என்ன அப்படின்னா அவங்க சொன்னாங்க, ஒரு தடவை வந்துட்டு காளியா வந்துட்டு நம்மளோட பார்வதி வந்து இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமா எல்லாரையும் கொண்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்களாமா. அப்போ அந்த இதெல்லாம் முடிச்ச உடனே அவங்க நார்மலா அந்த அவங்களோட பார்வதி கேரக்டருக்கு வந்துருவாங்களாம். அப்போ ஒரு தடவை வந்து ஒரு அசுரனை கொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் வந்தப்போ அந்த அசுரன் வந்து அவங்களால சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயே வர கேட்பாராம். அதாவது அவங்களோட இன்னொரு காளி ரூபத்துல சொல்லுவாங்க. பேசுங்க. அப்ப அவங்க உனக்கு ஒரு ஐடியா தரேன், அந்த நேரம் வந்து அந்த காளிய வந்து நீ அவங்கள அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா நீ சாக மாட்ட அப்படின்னு சொன்னாங்களாம். ஓகே அப்படின்னு சொன்னானா. அப்போ அவங்க ஒரு ஐடியா சொன்னா ஐடியா சொன்னாங்கன்னா அவங்க வந்து ஒரு பெண்ணு, நீ வந்து ஒரு ஆண், நீ உன்னால வந்து ஈஸியா ஒரு பெண்ணை வந்து டாமினேட் பண்ண முடியும். சோ நீ அதை பண்ணு, அதை பண்ணும் போது அவங்க வந்து தன்னை மறந்து அந்த ஃபீல் வந்துடும். டாமினேட் பண்ணும் போது எல்லாருக்குமே அப்படிதான், நம்ம வந்து அங்கீகாரம் அப்படிங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு ஒரு நம்மள பெருமையா சொல்லும் போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படும். சோ அந்த பெருமையா சொல்லும் போது சந்தோஷப்படுவாங்க. நீ டாமினேட் பண்ணும் போது அவங்க அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. அந்த நேரம் நீ அவங்கள வந்து அட்டாக் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சோ அதே மாதிரி இவர் போய் அந்த கசுரன் போயிட்டு அந்த அம்மா வந்து இவனை கொல்றதுக்கு வந்து அருவா அந்த இது அவங்க ஆயுதத்தை எடுக்கும் போது இவன் வந்து ரொம்ப கேவலமா பார்வதிய பத்தி பேசவும் அந்த அம்மா வந்து நார்மலா வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவ வந்து அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி சிவன் வந்து சொல்றாரு, நீ வந்து எவ்வளவு பெரிய பொண்ணு, நீ எவ்வளவு பெரிய சக்தி, இந்த உலகத்துக்கே நீ தான் சக்தி கொடுக்குற, நீ உன்னை பார்த்துதான் எல்லாரும் தைரியமா, பெண் குலமே தைரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மோட்டிவேட் பண்றாரு. மோட்டிவேட் பண்ணவும் அந்த அம்மா வந்து அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்து அந்த அசுரனை கொல்றாங்க. சோ அப்ப இத சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்பயுமே அந்த பார்வதிக்கு சிவன் தன்னை பாதிய கொடுத்ததுனால அவர் எப்பயுமே கூட இருக்காரு, பட் நமக்கு யார் அது மாதிரி கொடுக்கல. சோ உங்களை நீங்க எப்பயுமே வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு நீங்களே தன்னம்பிக்கை கொடுத்துக்கணும். அடுத்தவங்க நமக்கு கொடுப்பாங்க, அடுத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு எப்பயுமே நினைக்காதீங்க. உங்களை நீங்க எப்பயுமே இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருங்க. முதல்ல வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா இருங்க. எப்பயுமே வந்துட்டு சீக்கிரமா குளிச்சு உங்களை நீங்க எவ்வளவு அழகா, அதாவது குளிச்சுட்டா எல்லாரும் வந்துட்டு சும்மா பொட்டு வச்சுட்டு அப்படியே போயிருவாங்க. சோ அப்படி இருக்காதிங்க. எப்பயுமே வந்துட்டு குளிச்சிங்க அப்படின்னா முதல்ல விளக்கேத்தி சாமி கும்பிட்டு இன்னைக்கு நாள் வந்து
முடிஞ்ச அளவு என்னோட ஆசைகளை நிறைவேற்றுறது, நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நீங்க அன்னைக்கு நாள் தொடங்குங்க. கண்டிப்பா வந்துட்டு நம்மளை தேடி வரும், கண்டிப்பா எதுவுமே நம்மளை தேடி வரும். ஏன்னா நான் வந்து டெய்லி காலையில எந்திரிச்சு என்ன எங்க வீட்டுல எனக்கு பழக்கம், ஸோ காலையில எந்திரிச்சவனே நான் வந்து வீடு போட்டே தொடச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் தண்ணிய குடிப்போம். ஸோ அந்த மாதிரி நான் பழகுனதுனால நான் அதை பண்ணிடுவேன். பண்ணிட்டு எனக்கு அன்னைக்கு ஃபுல் நாளும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நைட்டு தூங்கும் போது நான் நல்லா தூங்குவேன். ஏன்னா என் என்னோட மனசுல வந்துட்டு இந்த பிரச்சனைகள்லாம் பெருசு இல்லை, நான் என்னோட லட்சியம் வேணும், நான் என் லட்சியத்தை அடையணும், என்னோட இடம் இது கிடையாது, என்னால நிறைய பேருக்கு நான் நிறைய செய்யணும் இது மட்டும்தான் என் மைண்ட்ல இருக்கும். ஸோ அது மட்டும்தான் நான் தூங்கும் போது திரும்பவும் அகெயின் நான் தெய்வத்தை அதை மட்டுமே வேண்டிட்டு தான் நான் படுப்பேன். ஸோ அதனால யார் என்னை பத்தி எவ்வளவு பேசினாலும் என்ன திட்டினாலும் எவ்வளவு கேவலமா பேசினாலும் என் மனசுல இருக்கவே இருக்காது. அகெயின் நாளைக்கு என்ன பண்ணலாம், நமக்கு எவ்வளவு நம்மளால எவ்வளவு சம்பாதிக்க முடியும், நம்மளால எவ்வளவு திருப்பி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடுவேன். ஆட்டோமேட்டிக்கா நான் போயிடுவேன், போயிட்டு படுத்துட்டேன்னா திருப்பி அகெயின் மார்னிங் அதேதான் ரொட்டீன் நடக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் சாதிக்கல அப்படிங்கறத விட நான் இன்னும் சாதிக்கவே ஆரம்பிக்கல, பட் வந்து ரேகா வந்து விடவே இல்லை. அதனாலதான் நான் வந்து இது சரி ஓகே நம்ம சாதிக்கிறதுனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு என்னால முடிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப்பா இருக்கும், நான் சொல்ற விஷயங்கள் ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஸோ அதனால மட்டும்தான் இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நான் பேசினது போர் அடிச்சிருந்ததுன்னா சாரி. ராஜகத்திகா கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. நீங்க உண்மையாவே நிறைய பேசினதுனாலதான் நாங்க அமைதி ஆயிட்டோம் எதுவுமே பேசாம. ஸோ நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்க, எங்களோட அதிகமா நிறைய விஷயங்கள் பாத்திருக்கீங்க, ஓகேவா? அதனால நீங்க சொன்ன எல்லாமே, அதாவது பிசினஸ்னா பிசினஸ் மட்டும் தான் பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. லைஃப்லயும் தேவையானது வந்து யார் சொன்னாலும் கண்டிப்பா ஏத்துக்கலாம், கண்டிப்பா நீங்க சொன்னதை நான் வந்து ஃபாலோ பண்றேன். இந்த பிசினஸே அப்படிதான், அகைன் இந்த பிசினஸ்க்குள்ள வர நினைக்க வேண்டாம். இந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்னொருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறதுதான் மோட்டிவோட நம்ம இங்க இருக்கோம். எனக்கு கிடைச்ச இன்பம் இங்க இருக்க எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படிதான் வந்து எல்லாருமே நினைக்கிறோம். ஓகே, சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. உங்க பசங்களுக்காகவாது நீங்க இந்த சீக்கிரமா ஸ்டேஜ் ஏறணும், உங்க பசங்களோட சேர்ந்து ஏறணும், ஓகேவா? சோ டைம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, ரேகா வந்து இதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசுவாங்க ராஜகத்தியா. நானும் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன், இப்ப டைமிங் கம்மியா இருக்கு. ஓகே, ரேகா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எஸ் ரேகா, நான் உங்களை வந்து ஹோஸ்டா மாத்திரேன், நீங்க பேசுவேன். It's 6:49 p.m. Voice take la Risha. Pakita. Illa pa break out voice break la. கேக்குதா ஆடிபிள்? ஓகே கேக்குது. ஓகே, ராஜகிருத்திகா உண்மையா ரொம்ப எனக்கு என்னென்ன நான் யோசிக்க தோணிடுச்சு. ஜஸ்ட் கின்னஸ் அதெல்லாம் வந்து நான் கேட்டிருக்கேன், அதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, அதெல்லாம் எப்படி வரும் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் இப்ப சின்ன வயசுலாம் யோசிச்சிருக்கேன், புக்கு மாதிரி அப்படிலாம் யோசிச்சிருக்கேன், பட் நீங்க சொல்லும் போதுதான் அது மாதிரிலாம் இருக்குமோ, இப்படிலாம் இருக்கா, பரவாயில்ல நம்ம டீம்லயும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருந்துச்சு, என் டீம்ல அதை நான் கொண்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஓகே, நம்ம பிசினஸ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஆரிஃப்ளேம்ல என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சது, அதே மாதிரி கண்டிப்பா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும் சரிங்களா? சோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் தான் நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? ஆரிஃப்ளேம்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ராடக்ட், ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் உள்ள வந்து ஒவ்வொருத்தருடைய சக்சஸ் பார்க்கும்போது ஓகே நம்ம லேடிஸ்க்கும் வந்துட்டு இந்த மாதிரி ரெகனைசேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து நம்மள மாதிரி நிறைய பேருக்கு கிடைக்கணும். இது வந்து நிஜமா சான்ஸே கிடையாது, எந்த ஒரு கம்பெனி போனாலும் லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி லேடிஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எங்கேயுமே கிடையாது. ஈவன் எங்களோட டான்ஸ்லயுமே கூட வந்துட்டு நாங்க ஒரு 1000 பேர் ஆடிருப்போம், பட் ஒரே ஒரு ஆம்பளைதான் ஆடிருப்பாங்க, பட் அந்த ஆம்பளைதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்களே தவிர எங்களை சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன். நான் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல நான் ஒர்க் பண்ண இடத்துலயும் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே
இருப்பாங்க. ஈவன் உங்களுக்கு தெரியும், நீங்க நர்ஸ்னால ஒரு டாக்டர் ஆபரேஷனுக்கு வந்து நர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அவங்க தான் வந்து மேக்சிமம் ஆபரேஷனே பண்றோம்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நர்ஸ் தான் வந்து அந்த இம்பார்ட்டன்ட். பட் வந்து அது பண்ணின அந்த டாக்டர்ஸோட, அதுவும் ஜென்ஸ் டாக்டர் தான் மெயினா வந்து அந்த பேர் வந்து வெளியே சொல்லுவாங்க இவங்க பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு ஆபரேஷன் முடிஞ்சது அப்படின்னா அது சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த மெயில் டாக்டர் போட்டுட்டு தான் லேடி டாக்டரே போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். பட் இங்க வந்து நமக்கு மட்டுமே நமக்கான உலகம் அப்படிங்கறத வந்து நான் பார்த்த பிறகு வந்துட்டு இத வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வரணும்னு ஆசைப்படுறேன். பட் டாக்டர் யார் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் வரணும், என்னோட என் பொண்ணை கூட்டிட்டு வரணும் அப்படிங்கறது என்னோட ரொம்ப ஆசை. எனக்கு அப்புறம் இதை வந்து என் பொண்ணு கூட வந்து செஞ்சணும் அப்படிங்கறது என்னோட ரொம்ப ஆசை. சூப்பர் ராஜகிருத்திகா, நீங்க நிறைவேற சொல்லிருக்கீங்க கிட்ட உங்க பொண்ணு தான் நெக்ஸ்ட் நான் கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு. எனக்கு வந்து நான் நல்லா தகையில் இல்லாம வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ நீங்களும் எனக்கு தெரிஞ்ச வேற யாரும் நான் பார்த்தது இல்லை. ஸோ நீங்களும் அந்த வழியில் வர மாதிரி நீங்களும் உங்க பொண்ணை கூட்டிட்டு வரீங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்க பொண்ணுக்கு பிரைட் ஃபியூச்சர்ல இருக்கும். ஸோ உங்க பொண்ணுக்கு நான் இப்பயே ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நீங்க நியூ ஜாயினர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுல வந்து நீங்க நம்ம ஆரிஃப்ளேம்ல எது முக்கியமா நீங்க எப்படி எல்லாம் கத்துக்கிட்டீங்க, இதுல எப்படி லேர்ன் பண்ணீங்க, அவங்க வந்து இதை பண்ண நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா, எது பண்ணா நல்லா இருக்கும் அவங்க நினைக்கிறீங்க நியூ ஜாயினர்ஸ்க்கு? நியூ ஜாயினர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யாருமே நம்ம பிசினஸ்க்குள்ள வர்றாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு முதல்ல சேல்ஸ் பண்ணுங்க, நீங்க முதல்ல இது வாங்குங்க அது வாங்குங்க பாயிண்ட்ஸ் போடுங்க அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. முதல்ல அவங்களோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபேமிலி வைஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் இதுல ஃபர்ஸ்ட் உள்ள வருவாங்க. அதுவும் மணி ப்ராப்ளம் இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் உள்ள வருவாங்க. ஸோ உடனே இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னா அவங்க பண்றதுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு உடனே வெளியே போயிடுவாங்க. ஸோ முதல்ல எப்பயுமே, ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன், நிறைய பேர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்பேன், பண்ணி அடுத்த ஒரு 2-3 டேஸ்லயே போயிடுவாங்க. ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னா உள்ள வந்த உடனே நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு 3 டேஸ் வரைக்கும் வந்துட்டு ஆப் ஓபன் பண்றது, ட்ரைனிங் செக்ஷன் வாங்க அதெல்லாம் சொல்லுவேன். 3rd day மெதுவா நான் என்ன சொல்லுவேன்னா உங்களால முடியறத நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நான் அது அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க சொன்ன நிமிஷத்துக்கு வந்து என்னையும் பிளாக் பண்ணிடுவாங்க, குரூப்ல வெளியே போயிடுவாங்க, ஆளையே அதுக்கப்புறம் இது பண்ணவே மாட்டாங்க. சோ அந்த மாதிரி எனக்கு நடந்துட்டே இருந்திருக்கு. பட் எனக்கு இப்ப இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நான் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கிட்டேன், அவங்களோட ஃபேமிலி பிரச்சனை என்னன்னு படிச்சுக்கிட்டேன், அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத படிச்சுக்கிட்டேன். அவங்களுக்கு இதை சொல்லி அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. பட் இருந்தாலும் அவங்க வந்து அதுல ஸ்டபானா இதுல நிக்கணும், இதுல ஜெயிச்சு அவங்களும் வந்து எல்லாரும் முன்னாடியும் வந்து ஜெயிச்சு காமிக்கணும். இதுல எத்தனை பேர் சக்சஸ் ஆயிருக்காங்களோ அது மாதிரி அதே இடத்துக்கு நம்மளாலையும் போக முடியும், நீங்களும் வரணும், உங்களாலையும் முடியும் அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் தான் நான் அவங்களை வந்து பிசினஸே பண்ண வச்சேன். ஸோ அது மாதிரிதான் நான் என்னோட டவுன்லயர்ஸ் வந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் நிறைய நான் என்னோட லைஃப்ல நான் இழந்தது மாதிரி இனி யாருமே அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் பார்க்க கூடாது, யாருமே அந்த மாதிரி எந்த பொண்ணுமே அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரக்கூடாது. இந்த ரெகனைசேஷன் அப்படிங்கறது வந்து நார்மலா வீட்டுல வந்து காஃபி போடுறதுக்காலோ இல்ல சாப்பாடு சாப்பிடுறதுக்கோ இல்ல நமக்கு கிடைக்காது அப்படிங்கறது வந்து 2வது பட்சம். பட் நம்மளால முடிஞ்சு நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு டேலண்ட் இருக்கு. எல்லாருக்குமே வந்து படிக்கிறது மட்டும் இல்லாம நிறைய டேலண்ட் இருக்கு. யாருமே இங்க உள்ள யாருமே வந்துட்டு ஜஸ்ட் படிச்சுட்டு இங்க வந்தவங்க கிடையாது. படிச்சது போக நிறைய டேலண்ட் இருக்கு. சிலருக்கு வந்து பேச்சு திறமை இருக்கு, இப்ப என்ன மாதிரி சிலருக்கு இருக்கும். சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்கப் அதாவது பியூட்டிஷியன்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க, சிலர்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் இதுல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன இதுல வந்து அவங்க இருக்காங்களோ அதுல அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகி இந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காங்க அப்படிங்கும் போது முதல்ல அந்த பிரச்சனையில இருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிசினஸ் அவங்களுக்கு செய்ய வைக்கணும். அப்பதான் வந்துட்டு அவங்க அது செய்வாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நியூ கமர்ஸ் வந்து நீங்க பாயிண்ட்ஸ் போடுங்க, அது வந்து நீங்க ஏர்ன் பண்ணதான் வந்திருக்கீங்க. ஸோ உடனே நீங்க போடுறது வந்து உங்களோட விஷயம்.